வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்ப நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 4 ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 4.4, அதுல சம் நம்பர் 10. வாங்க சம பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், டி இஸ் a point on AC such that AD equal to 2 cm and E is the midpoint of AB, join D to E and extend it to meet at F. Find BF. Question over the Tamil Vabon. Mukonam ABC il angle B equal to 90 degree, BC equal to 6 cm matrum AB equal to 8 cm agum. AD ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் என்றவாறு ஏசியின் மீதுள்ள புள்ளி D மற்றும் ஏபியின் மையப்புள்ளி E ஆகும். DEயின் நீட்சியானது CBயின் நீட்சியை F இல் சந்திக்கும் எனில் BF ஐ காண்க. ஸோ இது வந்து ஒரு நியூ டாபிக், அதாவது மெனிலாஸ் தேற்றம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மெனிலாஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். மெனிலாஸ் தியரம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா கொலினியரை பேஸ் பண்ணி வருது. ஸோ கொலினியரை எப்படி இருக்குன்னாக்கா, 3 பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த சேம் லைன் ஆர் கால்டு 3 ஆர் மோர் பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே ஜென்ரலாக 3 பாயிண்ட்ஸ் மினிமம். ஸோ அப்போ 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் அது வந்து ஒரு கோடமை புள்ளிகள், அதாவது 3 பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த சேம் லைன் இஸ் கால்டு 3 பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த சேம் லைன் இஸ் கால்டு வாட்ஸ் கொலினியர். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டில் எ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் பாயிண்ட்ஸ் பி கியூ ஆர் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் பிசி சிஏ ஏபி ஆர் தேர் எக்ஸ்டென்ஷன் of a triangle ABC to be collinear is that BP by PC into CQ by QA into AR by RB equal to minus 1, where all segments in the formula are directed segments. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. அந்த -1 சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம், அதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். இதுலேயே அவங்க நோட்லேயே கொடுத்துருப்பாங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால மைனஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே டைரக்டட் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செக்மெண்ட்டை நம்ம மாற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கா சைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து -1 கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷனை மாற்றிட்டோம்னா நம்ம +1 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேட்டர் தகவலோ தமிழில் பார்த்தோம். ஸோ தேட்டரம் மெனிலாஸ் தேட்டரம் மெனிலாஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள் பிசி சிஏ ஏபி அல்லது அவற்றின் நீட்சியில் உள்ள புள்ளிகள் முறையே பிக்யூஆர் ஆகியன ஒரு கோடு அமைந்த புள்ளிகளாக அமைய தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை. ஸோ இதில் வந்து ஒரு கோடு அமைந்த புள்ளிகளாக அமைய தேவையான நிபந்தனை அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு மெயின் கண்டிஷன். அதாவது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் பிக்யூஆர், அந்த பிக்யூஆர் அப்படிங்கிறது அந்த ட்ரையாங்கிளில் கொலினியராக இருக்கிறது தான் நமக்கு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ பிக்யூஆர் அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் அந்த பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸு ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நான் எக்ஸ்பிளனேஷன் வேறு படம் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து பிபி பை பிசி இன்ட்டு சிக்யூ பை கியூஏ இன்ட்டு ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு -1. இந்த சூத்திரத்தில் உள்ள கோட்டு துண்டுகள் அனைத்தும் திசை சார்ந்தவை. அப்போ திசை சார்ந்தவை அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த திசையை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. இப்போ நம்ம சம்மு போவோம். ஸோ கிவன் சம்மில் ஒரு ரஃப் ஃபிகர் ஒன்று போடுகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கிவன், அதில் ஆங்கிள் பி இஸ் 90 டிகிரி. அப்போ பிக்கு 90 டிகிரினா ஆப்போசிட் சைடு தான் ஹையஸ்ட் சைடு, ஹைபாட்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஏபியோட டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிசியோட டிஸ்டன்ஸு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நாம
பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஏசியோட டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏடியோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, அது 2 சென்டிமீட்டர். அதுலேருந்து 10 - 2 போட்டோம்னாக்கா சிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது ரெட் கலரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரெட் அண்ட் கிரீன், அதுதான் வந்து நமக்கு கிவன் ட்ரையாங்கிள். அந்த கிவன் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குது, 3 சைட்ஸில் ஒரு ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு ஒரு பாயிண்ட்னாக்கா அது டிவிஷன் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ டிவிஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். அப்போ இன்டர்னல் பாயிண்ட்டு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுன்னு படிச்சிருப்போம், இல்லை இன்டர்னல் டிவிஷன் எக்ஸ்டர்னல் டிவிஷன் படிச்சிருப்போம். இங்கே ஏசி அப்படிங்கிற ஒரு சைடுக்கு டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்ட், ஓகேங்களா. அடுத்தது ஏபி அப்படிங்கிற சைடுக்கு இ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாயிண்ட். அதே மாதிரி பிசி அப்படிங்கிற சைடுக்கு எஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஏன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாயிண்ட் வைக்கிறோம், அதனால் இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட். பிசிக்கு பிட்வீன்லேயே பாயிண்ட் வச்சிங்கன்னா அது இன்டர்னல் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ மெனுலாஸ் தியேட்டரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 சைட்ஸில் அந்த பாயிண்ட்டை வச்சு நாம் அந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது இது எக்ஸ்டர்னல் டிவிஷன் இல்லைங்களா, அப்போ பிசிக்கு பிட்வீனில் ஒரு பாயிண்ட், பிட்வீனில் இருக்கிறது வெளியில் வந்துடுது, அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. அப்போ பிஎஃப் பை எஃப்சி அப்படின்னும்போது பிலேருந்து எஃப் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறோம், எஃப்லேருந்து சி வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வரும். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. மற்ற சைட்லாம் பாருங்கள், ஏஇ பை இபி அப்படின்னும்போது சேம் டைரக்ஷன். இந்த சைடில் பிடி பை டிஏ அப்படின்னா சேம் டைரக்ஷன். இங்கே பிசிக்கு தான் நம்ம போகணும் இல்லைங்களா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ ஏஇ பை இபி ஒன்று, பிசி பை பிஎஃப் ஒன்று. அப்போ இது மட்டும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் அங்கே வந்து -1 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதனால் நான் இதை என்ன பண்ணிடுறேன்னாக்கா எஃபி பை எஃப்சி அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுறோம், ஓகேங்களா. பிஎஃப்ஐ எஃபிஆ மாற்றிடுறோம். அப்போ டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனாக மாறிடும். ஸோ அப்போ நெகட்டிவ் சைன் வராது, பாசிட்டிவ் சைன் வந்துடும். இப்போ மெனுலாஸ் தியரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் கிவன் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன், உங்களுடைய குவஸ்டினில் இருக்கிறது தான், அதை அப்படியே படத்திலே போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ டைரெக்டாக அந்த பிஎஃப்ஐ எக்ஸ்னு வச்சுருக்கிறோம். இதில் கண்டிஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், டிஇஎஃப் பி த பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏசி ஏபி அண்டு பிசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஇஎஃப் அப்படிங்கிறது ஒன்று இன்டர்னல் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டாக இருக்கலாம். அப்போ ஏசிக்கும் ஏபிக்கும் டி அண்ட் இ வந்து இன்டர்னல் பாயிண்ட்டு, பிசி அப்படிங்கிற சைடுக்கு மட்டும் எஃப் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ அந்த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ், டிஇஎஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தனி, அதில் இன்டர்னல் பாயிண்ட்டு 3 சைடுக்கு வருது, ரெண்டில் தான் இன்டர்னல் ஒன்றில் எக்ஸ்டர்னல். அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம அந்த மெனுலாஸ் தியரம் அப்ளை பண்ணவே முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன, டிஇஎஃப்ஆர் கொலீனியர் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் மெனுலாஸ் தியரம் அங்கே வராரு, ஓகேங்களா. அப்போ மெனுலாஸ் தியரம் என்ன சொல்லுது, இப்போ நான் சொன்ன கண்டிஷன் தான். ஸோ ட்ரையாங்கிள் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏஇ பை இபி அது ஒரு ரேஷியோ இன்ட்டு பிஎஃப் பை எஃப்சி. ஆக்சுவலாக இது எப்படி போகணும்னா பிஎஃப் பை எஃப் பிசின்னு போடணும் இல்லைங்களா, பிஎஃப் பை பிசின்னு போடணும். ஸோ பிஎஃப் பை பிசின்னு போடுறத எஃப் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இன்டர்னலாக இருந்தால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால இதை நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா எஃபி பை எஃப்சி அப்படிங்கிற கண்டிஷனை போடுறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏஇ பை இபி, இன்னொன்று எஃபி பை எஃப்சி, எஃபி பை எஃப்சி அப்படிங்கிற கண்டிஷன். தேர்ட் ஒன்று இன்டு சிடி பை டிஏ, ஓகேங்களா, ஈக்குவல் டு 1. அதுதான் வந்து இங்கே மெனுலாஸ் தியரம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஇ பை இபி இன்ட்டு பிஎஃப் பை பிஎஃப்னு போட்டிங்கன்னா டைரக்ஷன் இங்கே மைனஸ் பண்ணணும், அதனால் இங்கேனா எஃபின்னு போட்டிருக்கேன். ஸோ எஃபி பை எஃப்சி. ஏன் இங்கே எஃப்சி எடுக்கிறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஇ பை இபி, எந்த வந்து இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ அந்த பாயிண்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ இலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதே மாதிரி டிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எஃப்லேருந்து பி ஒரு பாயிண்ட்டு
எஃப்ல இருந்து சி ஒரு பாயிண்ட், ஏன்னா இதுதான் மெயின் ட்ரையாங்கிள் இருக்கிற சைடு. ஸோ எஃப்ல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எஃப்ல இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு ஒன் போடுறோம். ஸோ ஃபார்முலா திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏஇ பை இபி எஃபி பை எஃப்சி இன்ட்டு சிடி பை டிஏ ஈக்குவல் டு ஒன். ஃபார்முலா எழுதியாச்சு. அதில் இந்த 10 சென்டிமீட்டர் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ டைரெக்டாக அந்த ஈக்குவேஷன் ஒன்னு வச்சு அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், 4/4 ஓகேங்களா. அந்த படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4/4 இன்ட்டு எஃபி பை எஃப்சி, அப்போ எக்ஸ் இன்ட்டு சாரி எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6 இன்ட்டு 8/2. ஸோ 4/4 இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 6 இன்ட்டு 8/2 ஈக்குவல் டு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா அதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா 4/4 கேன்சல் ஆகிடும், அது 2 டேபிளில் 8 4 டைம்ஸு 4x வரும். இந்த எக்ஸ் பிளஸ் 6 ரைட்டில் கொண்டு போங்க. ஸோ இந்த எக்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இன்னும் இனத்தோட சேரும். 4x மைனஸ் எக்ஸ் 3x ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 6/3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2, பிஎஃப் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த மெனிலாஸ் தியரம் புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிறத படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது, பட் நான் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு கமெண்ட்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மெனிலாஸ் தியரம் மட்டும் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.